அன்று மாலை அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட ஹைதராபாத்திலிருந்து தனியார் விமானம் மூலமாக சென்னை புறப்பட்ட நடிகர் ரஜினிகாந்த் தற்போது தனி விமானத்தில் சென்னை வந்தடைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் சாலை மார்க்கமாக தன்னுடைய வீட்டிற்கு சென்று சேர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் நடிகர் ரஜினிகாந்த் இன்னும் ஒரு வார காலத்திற்கு முழுமையான ஓய்வில் இருக்கும்படியும், குறிப்பாக கொரோனா தொற்று பரவ வாய்ப்புள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம், அதற்போன்ற சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்திருப்பதன் காரணமாக இதுபோன்ற தொற்று பரவல் என்பது அவருடைய உடல்நிலைக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என்று மருத்துவர்கள் எச்சரித்திருப்பதன் காரணமாக அவர் இன்னும் முழுமையாக ஒரு வாரத்திற்கு முற்றிலும் ஓய்வில் இருக்கும்படியும், பொது இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். கூடுதல் தகவலுடன் நம்முடைய செய்தியாளர் சடையான் இணைகிறார். சடையானே, தற்போது ரஜினி எப்போது வந்து சேர்ந்தார், எப்படி அடுத்ததாக தன்னுடைய வீட்டுக்கு போக போறாரா, கீழம்பாக்கம் போக போறாரா? தேவ்ரியன், சற்று முன்பாக தனி விமானம் மூலம் ஹைதராபாத்திலிருந்து நடிகர் ரஜினிகாந்த் சென்னை வந்தடைந்திருக்கு. இன்னும் விமான நிலையத்திலிருந்து வெளியே வரவில்லை. அவருடைய வாகனத்திற்காக தான் தற்பொழுது நாம் விமான நிலையத்திற்கு வெளியில் காத்துக்கொண்டிருக்கிறோம். அண்ணாத்தா படப்பிடிப்பில் ஈடுபட்டிருந்த நடிகர் ரஜினிகாந்த் அங்க இருக்கக்கூடிய கொரோனா பரவலின் காரணமாக திடீரென அண்ணாத்தா படப்பிடிப்பில் நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரத்தத்தில் ஏற்பட்ட சில மாறுபாடு காரணமாக அங்க இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் கடந்த 2 தினங்களாக சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் தற்பொழுது உடல் தேறி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஓய்விற்காக தற்பொழுது சென்னை வந்தடைந்திருக்கிறார். தற்பொழுது அவருடைய போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு செல்வார் என்றுதான் இங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் வட்டாரங்களும் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது சென்னை வந்திருந்திருக்கிறார். அவருடைய வாகனத்திற்காக நாம் வெளியில் காத்துக்கொண்டிருக்கிறோம். வெளியில் பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கொரோனா தொற்றின் காரணமாக, கொரோனா பரவலின் காரணமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பதன் காரணமாக அவர் தேவையில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தற்பொழுது பெறக்கூடிய காட்சிகளை நேரடியில் பார்க்கலாம். தற்பொழுது அவர் விமான நிலையத்திலிருந்து வெளியில் வந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நிச்சயமா, தற்போது தனி விமானத்தில் புறப்பட்ட நடிகர் ரஜினிகாந்த் ஹைதராபாத்திலிருந்து தற்போது சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். சடையாண்டி, தற்போது அவர் தனி விமானத்தில் பயணம் செய்திருக்கிறார். அவருக்கென்று பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விமானம் அது. இல்லை, கடந்த முறை அவர் ஹைதராபாத் ஷூட்டிங் போகும்போது நிறைய நடிகர்கள் கூட இருந்தாங்க. இப்போ அவருடைய குடும்ப உறுப்பினர்களை தவிர்த்து மற்ற யாரெல்லாம் அந்த தனி விமானத்தில் பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, அது போன்ற தகவல் இருக்கா? தனி விமானத்தில் அவர் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போலவே அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே உடன் வருகிறார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் கொரோனா பரவலின் காரணமாகத்தான் தற்பொழுது அவர் பொதுவாக வரக்கூடிய விமானத்தில் வராமல் தற்பொழுது தனி விமானத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்கலாம். தற்பொழுது அவருடைய கார் தற்பொழுது விமான நிலையத்திலிருந்து வெளியில் வந்து கொண்டிருக்கிறது. பார்க்கலாம். ரத்த அழுத்த மாறுபாடு காரணமாக கடந்த 25ஆம் தேதி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் ரஜினிகாந்த் தற்போது சென்னை விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார். அதற்கு பிறகு இன்று மாலை டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் தனி விமானம் மூலமாக அவர் இன்று சென்னை வந்தடைந்திருக்கிறார். அது தொடர்பான அவருக்கென்று ஏற்பாடு செய்யப்பட்ட தனி விமானத்தில் வந்து அடைந்தவர் நுழைவு வாயில் 1 வழியாக தற்போது நடிகர் ரஜினிகாந்தும் அவருடைய மகள் ஐஸ்வர்யாவும் அமர்ந்திருக்கக்கூடிய கார் அந்த சாலையை கடந்து வரக்கூடிய பகுதியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். தற்போது நடிகர் ரஜினிகாந்த் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்தவாறு அவர் காரில் பயணிக்கக்கூடிய அந்த பிரத்யேக காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடன் அவருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் உடன் இருக்கிறார். அந்த காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணாத்த படப்பிடிப்புக்கு கடந்த 22ஆம் தேதி சென்றவர் தற்போது 4 நாட்களுக்கு பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் சிகிச்சை முடிந்து தற்போது அவர் சென்னை வந்திருக்கிறார். உடனடியாக அவர் போயஸ் கார்டம் இல்லத்திற்கு செல்வார் என்று முதற்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக 3 நாட்களில் கட்சி தொடங்குவது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று அறிவித்த நிலையில் தற்போது அவர் மருத்துவர்கள் அறிவுரையை பின்பற்றுவார் என்றும் அறிவுரையை பின்பற்ற வேண்டும் என்றும் அவருடைய நண்பரான காங்கிரஸ் கட்சியின் எம்பி திருநாவுக்கரசர் வலியுறுத்தியிருக்கிறார். அதே நேரத்தில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அது சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னுடைய கட்சி தொடங்குவது தொடர்பான அறிவிப்பை மட்டும் வெளியிட்டுவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை ஜனவரி கடைசி வாரத்தில் தொடங்குவார் என்ற ஒரு தகவலும் இருக்கின்றது. ஆனால் தேதி, தொடக்க தேதி என்பது தள்ளி போகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றது. மீண்டும் நம்முடைய செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், தற்போது நடிகர் ரஜினிகாந்த் சென்னை வந்தடைந்திருக்கார். அடுத்ததாருடைய நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும், அடுத்தது யாரெல்லாம் நிறைய தொண்டர்களை சந்திப்பதற்கான தொண்டர்கள் நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க அவரை பார்க்கறதுக்காக, நலம் விசாரிப்பதற்காகவும், அது போன்ற அறிவுரைகள் ரஜினி குடும்பத்தாட்டிருந்து ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா, யாரும் வர வேண்டாம் அப்படின்ற அறிவுரைகள் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா, அடுத்ததாருடைய நிகழ்ச்சிகள் என்னென்னலாம் இருக்க வாய்ப்பு இருக்கு வேல்முருகன்?
தேவ்பிரியன் தற்போது நடிகர் ரஜினிகாந்த் ஹைதராபாத்திலிருந்து புறப்பட்டு சென்னை வந்தடைந்தார். தனி விமானம் மூலியமாக சென்னை வந்தடைந்திருக்கிறார். தற்போது அவர் கோயில் கார்டன் இல்லத்தில் சென்று அதற்கு பிறகு உடனடியாக சேலம்பாக்கம் இல்லம் செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அங்கே அவருக்கு இந்த ரத்த அழுத்த பிரச்சனைகள் எதுவும் ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக மருத்துவ வசதிகள் செய்வதற்கான அந்த ஏற்பாடுகளும் ஒரு மருத்துவருடைய கண்காணிப்பில் இருப்பதற்கும் தற்போது அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில நடிகர் ரஜினிகாந்த் தற்போது போலீஸ் கார்டன் இல்லத்திற்கு சென்றுவிட்டு அங்கிருந்து புறப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வார காலம் வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நடிகர் ரஜினிகாந்திற்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் என்பது மருத்துவ வட்டாரத்திலிருந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய அறிவுரை என்பதால் இந்த 31ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக கட்சி எப்போது தொடங்குவேன் என்ற அந்த அறிவிப்பை கட்டாயமாக ட்விட்டர் பக்கத்தில் அல்லது வேறு வழிகளில் வந்து வெளியிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த தேதி என்பது நிச்சயமாக கிடைக்கும், அதுல எந்த ஒரு சிக்கலும் இருக்காது என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி அவருக்கு நிகழ்ச்சி நேரலாக அல்லது எதிரும் அவரை சந்திப்பதற்கான அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுவரைக்கும் ஷெட்யூல் செய்யப்படல. 31ஆம் தேதிக்கு பிறகும் கூட கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு வந்து அவர் தொலைபேசி வாயிலாக அரசியல் ரீதியான அந்த பணிகளை செய்வார் என்று எதிர்பார்க்கலாம். மற்றபடி நேரில் யாரையும் சந்திப்பதற்கு இதுவரைக்கும் அதற்கான எந்த ஒரு திட்டமிடலும் இல்லை. தற்போது ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த பணிகளை மட்டுமே நடிகர் ரஜினிகாந்த் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்க பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் என்பது முதல் காட்சிகளாக தற்போது சென்னை விமான நிலையத்தில் வரக்கூடிய அந்த காட்சிகள் தற்போது பிரத்யேகமாக நம் ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இன்று முழுமையாக ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல்நிலை சார்ந்த அந்த முன்னேற்றங்கள், அவர் மருத்துவமனையில் எப்போது டிஸ்சார்ஜ் செய்யப்படுவோ உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில நடிகர் ரஜினிகாந்த் ஒரு வாரத்துக்கு ஓய்வில் இருப்பார். 31ஆம் தேதி அவர் தெரிவித்ததைப்படி நிச்சயமாக அன்றைய தினத்தில் கட்சி தொடங்குவதற்கான அந்த தேதி அறிவிப்பார் என்ற ஒரு தகவல் என்பது உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இரத்த அழுத்த மாறுபாடு காரணமாக கடந்த 4 நாட்களாக ஓய்வில் இருந்த நடிகர் ரஜினிகாந்த் தற்போது சென்னை திரும்பியிருக்கிறார். அவருக்கென்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தனி விமானம் மூலமாக ஹைதராபாத்தில் இன்று மாலை புறப்பட்ட நடிகர் ரஜினிகாந்த் தற்போது சென்னை வந்தடைந்திருக்கிறார். அடுத்ததாக அவர் கேளம்பாக்கம் இல்லத்தில் சென்று ஓய்வெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மருத்துவருடைய அறிவுரையை பின்பற்றி அவர் பொது இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பார். அதே நேரத்தில் தொண்டர்கள் அவரை சந்திப்பதை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் ரஜினிகாந்த் குடும்பத்தார் தரப்பிலிருந்து விடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நிறைய தகவலை கொடுத்திருக்கீங்க நடிகர் வேல்முருகன். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.